வணக்கம். நம்ம இந்த சாத்தான்குளம் மர்டர் கேஸில் ஹைகோர்ட்டுக்கு கேஸ் போயிருக்கு. அதில் மதுரை ஹைகோர்ட்டும் சரி, நம்ம சென்னை ஹைகோர்ட்டும் சரி, ஒரு பெட்டிஷன் மேலே இங்கே பேப்பரில் பார்த்து படித்து சொல்கிறேன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பாக வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க போலீஸ்காரங்க, அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் ஹெல்ப் கொடுக்கணும், கவுன்சிலிங் கொடுக்கணுன்ட்டு சொல்லியிருக்கு. இப்போது என்ன அப்போ இங்கே என்ன வருதுன்னா, நிறையா பேரும் வந்து நிறையா காப்ஸ் குட்டாக இருக்காங்க, சில பேர் தான் பேடாக இருக்காங்கன்னு சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம இந்த குட் காப் எண்ணிக்கை பேட் காப் எண்ணிக்கையில் நான் எப்படி போகிறது எனக்கு தெரில, எனக்கு அந்த புரிதலும் இல்லை. இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் இந்த சாத்தான்குளம் கேஸ் சம்மந்தப்பட்ட இந்த கேஸில் எந்த ஒரு போலீஸ்காரும் இல்லை தப்பு செஞ்சிட்டாங்கன்ட்டு ஒரு அறிக்கையும் இல்லை. அப்போ ஏதோ ஒரு ப்ரெஷர் அவங்க மேலே இருக்குது இல்லையா? சரி, ரெண்டாவது சைக்கலாஜிக்கல் ஹெல்ப் கொடுங்கன்னு சொல்லிட்டார் ஜட்ஜு கோர்ட்டு. ஸோ கோர்ட்டை மதிக்கணும் நம்ம. நான் சேலத்துலேருந்து இங்கே நிறையா சைக்கோ காப் இருக்காங்க, நான் அவங்கள அடையாளம் படுத்த போகிறேன் இனிமேட்டு. அந்த சைக்கோ காப் அடையாளப்படுத்தி நான் வந்து ஒரு காம்பீடியம் மாதிரி ஒரு ரிலீஸ் பண்ண போகிறேன் தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிக்ட், ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில். ஏன்னா திருப்பியும் சாத்தான்குளம் மாதிரி ரெண்டு மர்டர் நடக்கக்கூடாது. டபுள் மர்டர் ஃபஸ்ட் டைம் நடந்திருக்கு. அந்த இண்டிவிஜுவலாக நீங்கள் சாவடிக்கிறது இனிமேட்டு அது நடந்துகிட்டே தான் இருக்கும். சும்மா நம்ம பேசிக்கலாம், இனிமேட்டு எங்கேயும் ரத்தத்தை சிந்தக்கூடாது, இனிமேட்டு இப்படி நடக்கக்கூடாதுன்ட்டு நம்ம அவர் பேசலாம். இது அவர் காரியம் இல்லை. போலீஸ் இப்படி தான் இருக்க போகுது, அடிக்க போகிறோம், உதைக்க போகிறோம், கொலை பண்ண போகிறோம். அரசியல்வாதிகளுக்கு அடியில் என்னைக்கு இவன் வந்து அடிமை ஆகிட்டானோ அன்றைக்கே முடிஞ்சது ஃபோர்ஸ். சரி, நம்ம தரப்பில் இருந்து இந்த போலீஸ் ஹெல்ப் பண்ணலாம். நான் இது ஹெல்ப்பாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ போலீஸ்காரங்க நீங்கள் வந்து ரொம்ப கொந்தளிக்க வேணாம் சும்மா என் மேலே. சேலத்தில் வந்து ஒரு ரெண்டு இன்ஸ்பெக்டர் நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். எங்கள் டவுன் ஸ்டேஷனில் ஒருத்தர் குமார்ன்ட்டு இருக்கார். அந்த குமார் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு எலுமிச்சப்பழக்காரன் வந்து வித்துட்ருப்பாங்க பாருங்க, எலுமிச்சப்பழம் வித்துட்ருக்கால புட்டு அடித்து அவங்க அம்மா செத்தே போயிடுச்சு. அதை பார்த்து அவர் தள்ளினாரா என்னான்ட்டு தெரில எனக்கு, அந்த விவரத்தை போய் வாங்கணும். ஆனால் இந்த குமார் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம டாஸ்மாக் வீடியோ எடுக்கும்போது மிரட்டுறாரு. என்ன மிரட்டுறாருன்னா, இந்த நீங்கள் இப்படியே வீடியோ எடுத்துகிட்டு ஏதோ ஒரு 10 பேர் விட்டு அடிக்கிறேன், போலீஸ் வேடிக்கை பார்த்துட்ருக்கோங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சைக்கோஸை வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது நம்மளால், இவங்களுக்கு கண்டிப்பாக கவுன்சிலிங் கொடுக்கணும் வேண்டியதாக இருக்குது. இன்னொரு பல்லப்பட்டி ஸ்டேஷனில் ஒருத்தர் வந்து ஒரு அரவாணி அடிக்கும் போது நம்ம போய் கேஸ் போட்டோம். அவர் பேர் டக்குன்னு மறந்து போச்சு. இப்போது அவரை ட்ரான்ஸ்ஃபர் ஆகினா போயிட்டார். அவர் எங்கே இருக்கார் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அவர் பேரோட காம்பிடியமில் லிஸ்ட்டில் சேர்த்திடுவோம். அவரும் நிறையா சைக்கோ மாதிரி நிறைய பேர் அடிச்சிருக்காங்க, நான் தாக்கியிருக்காங்க. நான் வந்து ரவுடியில் வந்து தனியாக வச்சிட்றேன். நீங்கள் வந்து இது ரவுடி லிஸ்ட்டு நான் எடுக்கவே இல்லை. ஏன்னா சில ரவுடிஸே என்கிட்ட பேசும்போது கால் உடச்சிட்டாங்க, கை உடச்சிட்டாங்க சொல்லும் போது அவங்க அதே இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்க ஏதோ தப்பு செஞ்சுருக்காங்க, அவங்க உணர்றாங்க, இவர் அடிச்சிட்டாரு, இவரும் போயிடுவார், அவங்களுக்காக பேச வரல. அப்பாவி மக்கள், அப்பாவி பிராணிகளை. இப்போ இந்த இந்த கேஸில் ரொம்ப தெளிவாக பார்த்தோம், ஒரு மொபைல் கடையை வந்து கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணி வச்சதுக்காக சாவடித்தது ஒரு சைக்கோனால தான் முடியும் இதெல்லாம். ஸோ இந்த சைக்கோவை நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில், உங்கள் சிட்டியில் ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு அனுப்புங்க. நான் என் சோர்ஸில் வெரிஃபை பண்ணிக்கிறேன். வெரிஃபை பண்ணி அதுக்கு ஒரு தனியாக ஒரு பேஜ் போட்டு இது போலீஸ்க்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் கவுன்சிலிங் கொடுக்கணுன்னா அவ்வளோ சைக்காலஜிஸ்ட் இல்லை, அவ்வளோ கவுன்சிலர்ஸ் இல்லை, அத்தனை போலீஸ்காரங்களும் கண்டிப்பாக சைக்கோவும் இல்லை, இல்லாட்டி நாடு இப்படி இருக்காது. ஸோ யார் யார் சைக்கோவாக இருக்காங்களோ அவங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். அனுப்புங்க என் இன்பாக்ஸ்க்கு, நீங்கள் ப்ளீஸ் அதை அனுப்புங்க. இன்னொரு ஒன் சைக்கோ வந்து நம்ம ஜெயில் சூப்பர்டென்ட்டில், ஜெயில் துறையும் இந்த போலீஸ் துறை ரெண்டு துறையும் நம்ம டச் பண்ணுவோம். ஜெயில் சூப்பர்டென்ட் செந்தில்குமார் என் கேஸில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. அவர் எவ்வளோ கிறுக்குத்தனமாக நம்மளை அடித்து கொடுமைப்படுத்தி கேஸ் நடந்துகிட்ருக்கு, எஃப்ஐஆர் போட சொல்லியாச்சு அவர் மேலே. ஸோ போலீஸ் தரப்புலையும் சரி, ஜெயில் நிர்வாகத்துலேயும் சரி, ரெண்டுலேயும் நீங்கள் சைக்கோ யாரோ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் கவுண்டர் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தயவுசெய்து அனுப்புங்க. நம்ம ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுவோம். ஸோ தட் டிஜிபிக்கு, நம்ம எடப்பாடி ஐயா சிஎம் ஐயாவுக்கு ரொம்ப தொந்தரவு இருக்கக்கூடாது இல்லை. அவர் எங்கே போய் தேடுவாங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு? நம்மளே அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுவோம், அப்போ தானாக வந்து சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்துடலாம். மிக்க நன்றி. நன்றி.